மீண்டும் இந்த பத்து சதவீதம் பதினைந்து சதவீதத்தை கொண்டு வந்து சேர்க்கிறதோ நாற்பது சதவீத இளைஞர்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீத இளைஞர்களை அதிமுக பக்கம் கொண்டு வந்து சேர்க்கிறதோ பெரிய சவாலாக இருக்கிற மாதிரி தெரியுது பேசு எல்லாரும் பேசுனதை வச்சு பார்க்கும்போது இல்லை சவால் இருக்க தான் செய்யுது ஆனால் இன்னைக்கு வந்து காட்சிகள் மாறி இருக்கின்றன நண்பர் கேசிவி சொல்லும்போது போது தென் தமிதில் பறக்கல அப்படின்னு சொன்னார் குறிப்பாக லக்ஷ்மண் அவர்கள் வந்து தென்காசி மாவட்டம் சொன்னார் தென்காசி சங்கரன் கோயில் பகுதியில் ஒரு வாரம் சுற்று செய்த நேரில் பார்த்த சம்பவத்தை ஒரு பதிவு செய்கிறேன் அங்கே வந்து புலித்தேவன் பிறந்த நாள் என்று அங்கே பிறந்தது இல்லாமல் அதிமுக கொடிதான் அண்ட் அதே நாளில் தினகரனும் வந்தார் நாம் தமிழை சீமானும் வந்தார் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பை விட அது கிடைத்த கொடிகளை விட அதிகமான கொடியே இருக்குது இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நிலமை மாறி இருக்கிறதா நான் பார்க்குறேன் சரியாக ஓட்டு போட மாட்டேன்றாங்க அதுதான் வரேன் அப்போ இந்த பத்து சதவீதம் பத்து சதவீதம் எங்கேருந்து எங்கே பத்து சதவீதம் வந்தது அப்படிங்கிற ஒரு இந்த பத்து சதவீதங்கிறது அண்ணா ஆன லாயல் ஓட்டே கிடையாது சொல்லுவா அது பத்து சதவீதங்கிறது நடுநிலை வாக்காளர்களுடைய ஓட்டு அது அது வந்து அமுகவுக்கு வரலை அந்த பத்து சதவீதம் என்ன நீங்கள் வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கணிசமான பகுதி இளைய தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க அதை தாண்டி கூட்டணி ஒரு ஒரு பர்செப்ஷன் இல்லை ஒரு கூட்டணியாகவே இல்லை அது அது ஒரு கட்சி தான் இடம் ஒரு கூட்டணியாக இல்லை அது ஒருக்கிறதுக்காக கேட்குறேன் பத்து சதவீத வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குங்கிறது என்கிட்ட இருக்கிறதுலேருந்து குறைஞ்சிருக்கிறது இல்லை இல்லை வெற்றியை தீர்மானிக்கிறதுக்காக வரக்கூடிய பத்து பதினஞ்சு அது இளைஞர்கள்டேந்தோ நீங்க சொல்ற மாதிரி நடுநிலை வாக்காளர்களோ இந்த அணி தான் ஜெயிக்கும்னு நம்புற அந்த பெர்செப்ஷன் நம்பர் அப்படிதான் கணக்கு அப்படிதான் கணக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்றது அவர்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னு எடப்பாடி உணர்ந்த சொல்ல நான் அப்படி பாக்கல நண்பர் ரெண்டு பேருமே சொன்னது வந்து எங்ககிட்ட அதிகமான ஓட் பர்சன்டேஜ் அந்த ஓட் பர்சன்டேஜ் பத்து சதவீதம் கொண்டதா இவங்க வந்து டிகோட் பண்ணாங்க நான் அதை ஏற்கவில்லை ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நீங்க நீங்க திடீர்னு அவர் சொல்றாரு எம்ஜிஆர் மன்றம் கொடியிலே இல்லைங்கிறாங்க திரும்ப அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் காலத்தில் டாலி ஆகவே மாட்டேங்குது அதாவது தமிழ்நாடு மக்கள் தொகை ஏழு கோடியாக இருந்த போதும் தொண்டர்கள் எண்ணிக்கை ஒன்றரை கோடி இன்னைக்கு பத்து கோடி ஆனாலும் ஒன்றரை கோடி இந்த ஒன்றரை கோடிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்ங்கிறது கிடையாது பட் அது இருந்துட்டு போட்டோம் அது பட் இன்றைக்கு இன்றைய நிலைமையில் வந்து அந்த பத்து சதவீதம் வாக்காளர் சொல்றது ஒரு நடுநிலை வாக்காளர்கள் நமக்கு வரல அதுக்கேனா நம்ம அவங்களுடைய நம்பகத்தன்மையை நம்ம பெறல அப்படிங்கற அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அவங்களை இளைஞர்கள்னு புரிஞ்சுக்கலாமா பெரும்பு கணிசமான பகுதியில் இளைஞர்கள் தான் தாண்டி நிறைய சாய்ஸ் வந்தாச்சு சீமான் வந்தாச்சு ஆமா அதை விட முக்கியமான விஷயம் அந்த நம்பகத்தன்மை என்னன்னா அதிமுகங்கிறது அவர்கள் திமுக பாஜக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அவங்க வந்து இரண்டு கட்சிகளை சம தூரத்தில் வைக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல இல்ல இல்ல அண்ணா திமுக பாஜகவுடைய பீடிமா இருக்குன்னு ஒரு பெரிய பொய் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது அது அதை வந்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்வதாக திமுக கூட்டணிக்காரர் செய்து திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் வந்து திரும்ப எப்படி இருந்தாலும் பாஜகவும் அண்ணா திமுக கூட்டணி வரும் நாங்க அப்புறம் கூட்டணி வரல என்ன போது கூட இல்லல்ல இது பாஜக சப்போர்ட் பண்ணுவாங்க இது பாஜக ஆட்கள் தான் பாஜகவுடைய வேட்பாளரை நிற்க வச்சிருக்காங்க அப்படி இப்படிலாம் ஒரு பெரிய பொய் பிரச்சாரம் கட்டமைப்படையுது இது மக்கள் மனதில் பெரிய சலனையை ஏற்படுத்தி பாஜக எதிர்ப்பு தீவிரப்படுத்தன திரு எடப்பாடி இந்த வாக்குகளில் கணிசமாக வந்துருமா அது அது ஏற்படுத்தினா அதுக்கான முயற்சிகளும் ஈடுபட்டார் அதுக்காக சிறுபான்மை அமைப்புகளும் சேர்த்துட்டார் ஆனால் அவரால் செய்ய முடியாத காரணம் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற பிரச்சார காலத்தில் அந்த அந்த கூடும் போதுமான நம்பகத்தன்மையை பெற முடியவில்லை அதுதான் சிக்கல் ஆனால் இன்றைக்கு காட்சிகள் மாறி இருக்குன்னு இப்போ நம்ம வந்து திரும்ப அந்த கட்சி பிரச்சனையே வரும் ஒருங்கிணைவோம் அப்படின்னு வந்தோன்னா அவர் ஒருங்கிணைந்தால் ஏற்றுக்கிறார் ஆனால் வர்றவங்க யார் இருக்குன்னா அவங்களுடைய பின்னணியில் திமுகவோ பாஜகவோ இருக்காமல் இருந்தால் தான் இவருக்கு நல்லது

அப்படி இருக்கும்போது அவர்களை திரும்ப கட்சிக்குள்ள சேர்ப்பதற்கு பதிலாக பாஜகவுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு தட்டையான தட்டையான ஒரு சில தனித்தன்மை அதுல ஏன் நான் இதை கேட்கிறேன்னா அது தட்டை பாஜகவுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் நட்பில் இருக்கிறார்கள் ஒரு தட்டையான ஸ்டேட்மெண்ட் கூட்டணியும் வச்சுக்கணும் ஏடிஎம்கேன்னு அழுத்தம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா திரு ஓ சசிகலாவோ டிடிவியோ மீண்டும் ஏடிஎம்கேக்குள்ள வந்தா பாஜக கூட்டணியை உத்தரவாதப்படுத்தணும்னு அழுத்தத்தை கொடுத்துட போறாங்க இல்லை நீங்க அந்த அழுத்தமே கொடுக்கலனாலும் கட்சிக்குள் வந்தால் மறைமுகமான ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருக்க தான் செய்யும் அவங்களும் ட்ராக் ரெக்கார்ட் பாஸ்ட் ரெக்கார்ட் பேசுது ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் மேலே எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும் நீங்க உங்களுடைய உங்களுடைய இன்னைக்கான தேவை என்னன்னா உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எடுத்து அவங்க நீங்க திமுகவையும் பாஜகவும் ஈக்குவல் டிஸ்டன் வச்சாதான் உங்களுக்கான அரசியல் வாழ்வே இருக்குங்கிற இடத்துக்கு இடப்பாடு இருக்கிற அது சரியாக செய்ய பெரிய விமர்சனங்களா இருக்கு பாஜக சரியா எதிர்க்க விமர்சனம் செய்ய மாட்டா திமுக விமர்சனம் செய்ய ஒரு விமர்சனம்லாம் இருக்கு ஆனா அதை நோக்கி அவர் சுயவே அவர் போக வேண்டிய பாதையாக அவர் நினைக்கிறது வந்து ஈக்குவல் டிஸ்டன் மெயின்டைன் பண்ணு நினைக்கிறார் இப்ப மற்றவர்கள் ஒருங்கிணைத்து உள்ளவர் வந்தார்கள் அது வந்து ஒரு ஒரு அதுதான் முகமா மாறணும் திரு இபிஎஸ் திரு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி அப்படின்னு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதிமுகவின் முகமாக மாறணும் ஏன்னா இவர் வந்து எம்ஜிஆர் கிடையாது இபிஎஸ் இவர் வந்து ஜெயலலிதா கிடையாது அப்போது இவர் மட்டுமே அதிமுகனு தன் முகத்தை பிரதிபலிக்கிற போது தான் முன்னில் முன் முன்னே வைக்கும்போது தான் அந்த வாக்குகள் வர்றதுல நம்பகத்தன்மையோ ஆகுது இல்ல அந்த சேர்ந்தா அந்த முகம் வந்துரும்ல இல்ல அந்த மாற்றம் அதாவது அவர் தனித்தன்மையோட இருக்கிறாருங்கிற அந்த அந்த சொல்ற விஷயத்துக்கு வரவேற்பு கிடைச்சிருக்குல்ல அதனாலதான் தென் தமிழகத்துல வந்து அவர் பிரச்சாரத்துக்கு முன்னாடி போல தென் தமிழகத்துல வந்து அதிமுக கிடையாது சொன்னாங்க இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருந்துட்டு இருக்குது சோ அந்த மாற்றம் எதனால் வந்ததுன்னா இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்ததுனால வெற்றியை நோக்கி நகர்த்துமா திமுக திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாஜகவுக்கோ விஜய்க்கோ சீமானுக்கோ போகாம இந்த பக்கம் திருப்பணும் இளைஞர்கள் வாக்க கணிசமாக இந்த பக்கம் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் ஒரு மெகா கூட்டணிக்கான ஒரு பெர்செப்ஷன் வேணும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக கூட்டணி வலுவா இருக்காங்க பாஜக கூட்டணி அப்படியே இருக்காங்க விஜய் வேற வராரு அப்ப இவர் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்கும் இவ்வளவையும் அவர் ஒரு ஒத்தால தனியால் அவர் எப்படி பண்ணுவார் அதுதான் சில அதுதான் வந்து எடப்பாடிங்கிற ஆளுமையாக நம்ம பேச வேண்டியிருக்குது அதாவது வெற்றி தான் வேண்டும் இது தொடர்ந்து வெற்றி பெற்ற கட்சி எனக்கு தொடர்ந்து வெற்றி தான் முக்கியம் ஒன்பது தேர்தலில் வெற்றி தோல் தோல்வி அதனால வெற்றி கிடைத்தாவும் போனால் அதுக்கு வேற விதமான ஸ்ட்ராட்டஜி வெற்றி தான் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தில் நினச்சிருந்தார்னா எல்லாரையும் அக்காமடேட் பண்ணியிருப்பார் அவர் எல்லாரையும் அக்காமடேட் பண்ணி தான் நினைக்கிறார் அப்போ இப்போ அவர் வந்து கட்சியை த இந்த கட்சி தனித்தன்மையோட இருக்கணும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறார் அதற்கு அவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக அப்படின்னா நினைக்கல அவர் என்ன என்ன நம்ம எலக்ஷன் எலெக்ஷன் பிறகு

அகெயின் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் கட்சி தலைமையில் இருப்பவர் அவருடைய நலனும் பார்க்கணும் அவருடைய கட்சி நலனும் பார்க்கணும் நீங்க கட்சிக்குள்ள மற்ற கட்சிகளாக பேசக்கூடியவர்களை நீங்க உள்ள வைக்கும் போது அவர்கள் தங்களுடைய நம்முடைய மீறி செயல்படக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அவர் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக தான் அணுகிறார் அந்த எச்சரிக்கை உணர்வோடு அணுகிறதுக்கான அதுக்கான அந்த அந்த பிரதிபலனுங்கிறது கிடைத்துட்டு தான் இருக்குது இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடிவுக்கு அப்புறம் அந்த அந்த சந்தேகத்துக்குரியவர்களாக வந்து சேரணும்னு சொல்றவங்க தான் இருக்கிறாங்கன்றீங்க ஆமா அப்படிதான் இருக்காங்க பேசுவோம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் விகாட்